முட்டையை காமிச்சா பாருங்களா, இவ்வளோ நல்ல அரிசியில் தான் பிளாஸ்டிக் வந்துச்சு. இப்போ பார்த்தா முட்டையோட வர ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த முட்டையோட ஷேப்பை வேறு மாதிரி இருக்குது. இதை கீழே போட்டால் பவுன்ஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், நீங்களே பார்த்து உங்களுக்கே தெரியும். இதை எடுத்து போனால் கிரிக்கெட்டே ஆடலாம். இப்போ இவ்வளோ நாள் அரிசியில் தான் பிளாஸ்டிக் வந்துச்சு, இப்போ பார்த்தா முட்டையில் கூட வர ஆரம்பிச்சிடுச்சு. எங்கே போயின்னு பாருங்க காலம். இதை நம்ப மட்டும் சாப்பிட்ட பாருங்க, குழந்தைங்க கூட சாப்பிடுதுங்க. நீங்களே பார்க்கலாம், அஞ்சு முட்டை வாங்கினோம், அஞ்சு முட்டை இப்படி தான் இருக்கேன். ஆனால் இவ்வளோ நேரம் கொதிக்குதுன்னு பார்த்தா எல்லாம் மேலே தான் இருக்குதுங்கோ. நார்மல் முட்டைலாம் கீழே தான் போவோம், இது பார்த்தா மேலேயே இருக்குது. நானும் வேகம் வேகம் வேகம்னு பார்த்து லாஸ்ட்டாக எடுத்து பார்த்து உரிச்சு பார்த்தா இப்படி தான் வருது. இவன் என்ன பாருங்க, காமிக்கிறேன் இன்னொரு முட்டையை உடச்சே காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி இருக்குது நார்மல் முட்டைக்கு, இதுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது நார்மல் முட்டை, இது பிளாஸ்டிக் முட்டை. தேங்காய் உடைக்கிற மாதிரி இருக்குது. உள்ளந்த அப்படியே தண்ணி அப்படியே கொட்டுது. பாருங்க இங்கெல்லாம் வெள்ளையா தான் இருக்குது. இது பாருங்க எப்படி இருக்குது, இந்த ஷெட்டல் காக் இருக்கெல்லாம் கீழே வெள்ளையா கட்டியா இருக்குமே, அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்க எப்படி பவுன்ஸ் ஆகுது பாருங்க, பார்த்தீங்களா. அந்த மாதிரி முட்டை வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, ஏமாந்து போயிடாதுங்க எங்களை மாதிரி. நீ சொல்லா சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணால் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எப்படி பவுன்ஸ் ஆகுது. உள்ளே பாருங்க லேயர் வந்து மஞ்சள் லேயர் எப்படி இருக்குது பாருங்க, மஞ்சள் கலராகவே இல்லை, ஏதோ ஒரு டார்க் ஷேட் மாதிரி இருக்குது. எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க, ஒரு முக்கால் வர வேக வச்சுன்னுக்குறாங்க நாங்கள். முட்டை சாப்பிடலாம்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சு.